வெள்ளையிலேருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. சொல்லுங்க. சீர்காழிலேருந்து சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன் சொல்லிட்டு. ஓகே, சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன். இப்ப இறங்கினாதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பாக்குறவங்க வாயெல்லாம் பல்லா இருக்கும் சொல்லி சொல்லி அமிச்சாங்க. எல்லாமே ஏமாற்றமா போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜோதி ரவி. எனக்கு பிடிச்ச நடிகர் பேர் ஜெயம் ரவி. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் பேர் அத்துல்யா ரவி. என் மாமா பையன் பேர் மாட்டு ரவி. இத்தனை ஏழு ரவி போட்டு எவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஏழு பேர் கூட கைத்தட்டல பாத்தீங்களா? இதே மாதிரிதான் அந்த 2020 அதை சொல்றதுக்கு தான் ஒரு பஞ்சு. வாக்காப்பா அவர்கள் கண்ணாடி போடுவதில் இருக்கு ரகசியம். மைனாவை வச்சு சீரியல் ஹீரோவாக நடித்தால் அது அதிசயம். எனக்கு தெரிவது ஜோசியம். பொதுவாக எல்லாத்துலேயும் ஒரு ஜோசியம் இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஜோசியம் இருக்கு. ஃபெரினாவெல்லாம் சொல்லணும்னா ஃபெரினா தம்பியை நகைச்சுவையில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நகைச்சுவை அப்படியே ஃபெரினாவெல்லாம் மெரினால போட்டுக்கு கீழே போட்டிய போல வைக்கும் போது பார்த்தது. இன்னைக்கு போட்டோ ஷூட் பண்ணி இந்த பொண்ணை ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் ஆக்குனதுலேயும் ஒரு கட்டம் இருக்கு. தம்பியெல்லாம் சொல்லு பாருங்க, தம்பியெல்லாம் பாருங்க. 3 மணி ஆர்டிஸ்ட் தம்பிலாம் 9000 ரூபா பேமெண்ட் கொடுத்தா ஒட்டுமொத்த டீமோட வந்து உட்கார்ற ஒரே கலைஞன் தம்பி தான். அதே மாதிரி 3 மணி ஆர்டிஸ்ட். 3 மணினா அதுவும் ஒரு கட்டத்தில் இருக்கு. விஜய் டிவியில் இருக்கிற எல்லா படத்தையும் போட்டு பழசாக்கிட்டு இருக்கிற விஜய் டிவியில் பழைய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு புதுசு புதுசாக மதியம் 3 மணிக்கு ஷோ பண்ணுங்கிறது கூட கட்டத்தில் இருக்கு. தம்பிலாம் கைத்தட்டியே கை நிறையா சம்பாதிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் சத்யா. அரே தம்பி, யாருப்பா அவன் கன்னியப்பனுக்கு கடைசி பையன் மாதிரியே இருக்கான். நல்ல ஒரு அற்புதமான உனக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷோ கொடுப்பாங்க, இதுக்கப்புறம் உனக்கு வெளில நிகழ்ச்சியா வரும்னு யார் என்ன சொன்னாலும் நம்பவே நம்பா. அது எதுவுமே நடக்காது. பாப்பா, ஓராண்டு ஈராண்டு மணிபாண்டு மூஞ்ச பார்த்தா எல்லாருக்கும் இப்ப கொலகாண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜோசி, நான் வீடு இப்ப இருக்கிற வீடு ஓகேவா இல்ல வேற வீடு மாத்திட்டுமா? உனக்கான இடம் அது கிடையாது. சனிமேடு சூரமேடு காசிமேடு சூளமேடு உனக்கான இடம் குப்பமேடு. அங்க குடிசை கட்டி தங்கிடு. ஊட்டி நாய மடியில உட்கார வச்சு உலக திராட்சையை ஊர்கால துட்டி ஊட்டி விடு. உனக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும். ஊட்டி நாய மடியில உட்கார வச்சு உலர் திராட்சைய ஊறுகாய தொட்டு ஊட்டி விடுவோம். உனக்கு சிறந்த எதிர்காலம். அதெல்லாம் நான் ஊட்டி விடுறேன். நீங்க சொல்றதை நம்புறேன். ஆனா ஒரே ஒரு மனக்கவலை எனக்கு எப்பவுமே இருக்கு. என்னமா? என் வீட்டுக்காரர் என்ன சுத்தி சுத்தி வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவரே பஸ் காசை விட்டுட்டு பாபநாசம் பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப போனா அவரை நீ கூட்டுக்கலாம். அடுத்ததா யாரு? மைனா சொல்லுங்க. நீயும் கோழி கூண்ட பார்த்த கீரி புள்ளையும் ஒண்ணுதான். எப்படி கீரி புள்ள எத்தனை வாட்டி துரத்தினாலும் கோழிய தூக்க வருமோ அதே மாதிரி சேனல்ல இருந்து எத்தனை வாட்டி துரத்தினாலும் திருப்பி திருப்பி வந்து முன் வரிசையில உட்காந்து மூஞ்ச காட்சி 3900 வாங்கிட்டு போற மூத்த குடிமகள் நீராமா. புருஷன் லோகேஷ சூட்கேஸா தூக்கிக்கிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் புருஷனும் பொண்டாட்டியும் வாரம் ப்ரோமோ கண்டென்ட் தாரோன்னு சொன்னாலும் எல்லாரும் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஐயா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. நாங்க பரிகாரம் இருக்கு. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ட லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலக்கடை வரைக்கும் நடக்க வச்சோம்னா புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலக்கடை வரைக்கும் நடக்க வச்சோம்னா அவருக்கு மூச்சுதான் வாங்க முடியும், வாய்ப்பெல்லாம் வாங்கவே முடியாது. அதனால நான் என்னத்தை அப்படியே விட்டு தம்பி தமிழ்நாட்டுல எங்க ஷோன்னு சொன்னாலும் கிலோமீட்டருக்கு 2 ரூபா கொடுத்தா வந்து பர்ஃபார்ம் பண்ற ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் மட்டும்தான். ஜெகனன்ன வாய்ஸ் ஒரு ஜென்ம ஃபுல்லா பேசினாலும் ஜெகனன்ன சாபம் ஒண்ணு சும்மாவே விடாது.
ஏன்னு கேக்குறியா? ஏன்னு கேக்குறியா? நீ வரதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு சேனல்ல கனெக்ஷன் ஒரு ஷோ இருந்தது, ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கும் சேனலுக்குமே கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. என்னடா நடக்குது? ஏண்டா சூப்பர் ஏய் நகைச்சுவை வெள்ளி எலும்பு ஐயா, எல்லாரும் கலாச்சினு ஐயா, மறுசீரமைக்கப்பட்ட மனோபாலம் ஏய் காமெடி கம்பி பத்தாப்பு ஐயா, ஆரம்ப கால ஆண்ட்ரூஸ் கொஞ்ச நேரம் ஐயா, ஏய் உஸ்மான் நகர் ஊதுபத்தி ஐயா, வையாபுரி வளர்ப்பு மகன் ஐயா, உடஞ்ச பாட்டில் பொறுக்கிட்டு எவனோ அரபோதையில வந்து நீ ஏன் ஆர்டிஸ்ட் ஆக கூடாதுன்னு ஆள் மனசுல சொன்னதால இன்னைக்கு பழ மனச நோகடிச்சிட்டு இருக்கான். தம்பி உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நீ வாப்பா. தம்பி கை ஜோசி எல்லாம் பார்க்க முடியாது, நாக்கு நீட்டு, உனக்கு நாக்கு ஜோசி பாக்கலையா? ஆமாப்பா, உனக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும். நீட்டு தம்பி, நாக்குல வேக இஞ்சி 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நடுராத்திரியில ஏஞ்சி வாங்கி 4 சொட்டு நாக்குல விட்டுக்க. பாப்பா உனக்கு ஏதாவது இருக்கா கேளு. எனக்கு வந்து பெரிய சிங்கராவும் ஒரு என்டர்டெய்னராவும். அதான் நடக்காதுமா அப்பா, எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்றது. கட்ட முடிவு வச்சா ஜெனிஃபர் லோபஸும் ஜெய்சங்கர் படத்துல நடிக்கலாம், சுனிதாவும் சுத்த தமிழ்ல ஸ்கூல் குழந்தைக்கு பாடம் எடுக்கலாம், எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்ணுது. உனக்கு பாடும்போது வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா பேசும்போது தான் வெடிச்ச ஸ்பீக்கர்ல வேல்முருகன் பாட்டு கேட்டா மாதிரி. இதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கு. நாக்க மடக்கிட்டு நாக்கு முக்கா பாட்டு 4 அமாவாசைக்கு நடுரோட்டை நின்று பாடு, நடுரோட்டை நின்று பாடு. தம்பி ஐயா, இவருக்கு தம்பியை பத்தி சொல்லணும்னா, நான் தான் புகழ் யோகி பாபோட நகலுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஓட்டுறாப்பேன். ஆனால் தம்பியோட சிறப்பம்சம் இருக்குது. 3வது ரோல ஒருத்தன் அடித்தா முதல் வரிசையில் இருக்க இவர் அடித்தா மாதிரி உள்ளார வந்து ரியாக்ஷன் கொடுத்து ரீச் ஆன ஒரு பெரிய கலைஞர். ஆனால் இவருக்கு கான்டாக்ட்லாம் பயங்கர அடிக்கும். இவங்கிட்ட இல்லாத கான்டாக்டே இல்லை. பிக் பாஸ் ஆண்டி கான்டாக்ட்லேருந்து உமிடி புண்டியில் குளிக்காத ஆண்டி கான்டாக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்க ஒட்டுமொத்த கலைஞர் இவன் தான். ஐயா ஆஹா ஓஹோ என்னடா, வா நானும் 11 ஆண்டு என் ஜோசிய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்ததே. இந்த மூஞ்செல்லாம் கருணையா பாக்குறவங்க கூட கல்லால் அடிப்பா, பாவம் பாக்குறவங்க கூட பால்ல பாய்சன் வச்சு கொடுப்பா, அந்த அளவுக்கு அறிவுறுப்பே விறுவிறுப்பா நடமாடுற மூஞ்சி இது. நினைச்சுக்கப்பா. ஜோசியர் காவாய் கலைஞனை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். மூக்க காட்டுப்பா. டேய் இது என்ன மூக்கால மூத்திர சந்தானா? மூத்திர சந்தா. தம்பியோட மூக்க பார்க்கும் போது நீ ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ்ல வந்த சுரிநாயி, வேற்று கிரகத்து வெறிநாயின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது. உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, ஒரு பரிகாரம் சொல்றேன், அதை செய். ஆஹா, முகத்தை பார்க்கும் போதே தெரியுது பக்கத்து வீட்டு பாத்ரூம் கதவை தட்டி பார்த்தவன், 8th வீட்டு ஆயா பெட்ரூம் எட்டி பார்த்தவன் நல்லாவே தெரியுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கொசுப்பால்ல கொழுக்கட்டை முடிச்சுட்டு, கொசுப்பால்ல கொழுக்கட்டை, ஆமா கொசுப்பால் இருக்குல்ல, ஆமா அதுல கொழுக்கட்டை முடிச்சுட்டு, அதுல எங்க பார்த்து கொசுப்பால் கறக்குறது வரும், கொசுப்பால்ல கொழுக்கட்டை முடிச்சு கோழி கூறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு சாப்பிட்டேன்னு வை, நீ பெரிய ஆளா வருவே. சிறப்பா வரும் தம்பி, போயிட்டு வா. சந்தோஷம் 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 சந்தோஷம். நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி நன்றி.